திருநெல்வேலியிலிருந்து நம்முடைய செய்தியாளர் சுடலைக்குமார் இணைந்திருக்கிறார். சுடலைக்குமார், திருநெல்வேலியில் தற்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த குறை தீர்க்கும் நாள் கூட்டம் எப்படிப்பட்டதா இருக்கு? எவ்வளவு மக்கள் வந்திருக்காங்க? அவங்களுடைய குறைகள் பெருவாரியா என்ன மாதிரியான குறைகளை முன்வைக்கிறாங்க? தீர்ப்பதற்கான நடவடிக்கைகள் அரசு தரப்பு அதிகாரிகள் என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்கிறாங்க? பரிசீலனை எந்த விதத்தில் நடக்கிறது? பதிவு செய்யலாம். ஒவ்வொரு தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்திலும் ஒவ்வொரு வாரமும் திங்கட்கிழமை அன்று இந்த மக்கள் குறை தீர்க்கும் நாள் கூட்டமானது நடைபெறுகிறது. அதே போன்றுதான் தற்பொழுது நான் திருநெல்வேலி மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் உள்ள அந்த மக்கள் குறை தீர்க்கும் நாள் கூட்டத்தின் வளாகத்தில் இருக்கின்றேன். இங்கு ஒவ்வொரு வாரமும் திங்கட்கிழமை அன்று இந்த திருநெல்வேலி மாவட்டத்தினுடைய பல்வேறு பகுதிகளிலிருந்தும் பொதுமக்கள் தங்களுடைய குறைகளை தீர்ப்பதற்காக மாவட்ட ஆட்சித்தலைவரிடம் மனுக்களை வழங்குவதற்காக நீண்ட வரிசையில் காத்திருந்து தங்களுடைய குறைகளை தெரிவித்து வருகின்றனர். குறிப்பாக திருமண உதவித்தொகை, முதியோர் உதவித்தொகை, மாற்றுத்திறனாளிகள் உதவித்தொகை என்று பல்வேறு பிரச்சனைகளுக்காகவும், இது மட்டுமின்றி பல்வேறு அடிப்படை பிரச்சனைகள், குடிநீர் மற்றும் சாலை வசதி மற்றும் தெருவிளக்கு வசதி, இது போன்ற பல்வேறு வசதிகளுக்காக, பல்வேறு பிரச்சனைகளுக்காக ஒவ்வொரு வாரமும் திங்கட்கிழமை என்று பொதுமக்கள் இந்த குறைகளை மனுக்களாக மாவட்ட ஆட்சித்தலைவர்களிடம் கொடுப்பதற்காக இங்கு நீண்ட வரிசையில் காத்திருந்து அளித்து வருகின்றனர். இந்த மனுக்களுக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் உடனடியாக அந்தந்த துறை, அதாவது இந்த குறை தீர்க்கும் நாள் கூட்டத்தில் மாவட்ட ஆட்சியர் மட்டுமின்றி வருவாய் அலுவலர் மற்றும் அனைத்து துறை சார்ந்த அலுவலர்களும் இந்த குறை தீர்க்கும் நாள் கூட்டத்தில் பங்கு பெறுகின்றனர். மக்கள் கொண்டு வருகின்ற ஒவ்வொரு குறைகளும் அந்தந்த துறைகளுக்கு, துறை சார்ந்த அலுவலர்களுக்கு அனுப்பி வைக்கப்படுகிறது. அந்த துறை சார்ந்த அலுவலர்கள் அவர்களுக்கு கீழே உள்ள, அதாவது வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் மற்றும் கிராம நிர்வாக அலுவலர்களுக்கு சென்று அங்கு உள்ள கிராம நிர்வாக அலுவலர்கள், தலையாளர்கள் அந்தந்த உதவி, அதாவது நலத்திட்ட உதவிகளுக்கு கொடுத்தால் அதற்கு அவர்கள் தகுதியானவர்களா என்பது குறித்து, அனைத்து தகுதியானவர்களா என்பது குறித்த பல்வேறு விசாரணைகளை செய்து அவர்களுக்கு அந்த உதவிகள் அளிக்கப்படுகிறது. அந்த வகையாக ஒவ்வொரு மாதமும் கடந்த மாதம் மட்டும் 3648 மனுக்கள் திங்கட்கிழமை நாள், ஒவ்வொரு வாரமும் திங்கட்கிழமை பெறப்பட்ட கடந்த ஒரு மாதத்தில் மட்டும் 3648 மனுக்கள் பெறப்பட்டுள்ளது. அதில் 895 மனுக்கள் மட்டுமே தீர்வு காணப்பட்டுள்ளது. மற்றபடியாக அனைத்து மனுக்களுமே தொடர்ச்சியாக பல்வேறு விசாரணைகளுக்காக பெண்டிங்கில் வைக்கப்பட்டுள்ளது. அந்த மனுக்கள் இதுவரை தீர்க்கப்படவில்லை. இவ்வாறாக பல மாதங்களாக இங்கு மனுக்களை கொடுத்து வருகின்ற பலர் நம்மோடு இருந்திருக்கிறார்கள். குறிப்பாக மாற்றுத்திறனாளி ஒருவர் தங்களுக்கு மாற்றுத்திறனாளி உதவித்தொகை தொடர்ந்து பல வாரங்களாக மனுக்களை கொடுப்பதற்காக இங்கு வந்திருப்பதாக கூறிய அவரிடம் கேட்கலாம். வணக்கம், எங்கிருந்து வர்றீங்க? எத்தனை மனுக்கள் இதுவரைக்கும் கொடுத்துறீங்க? என்ன உதவி தொகை கேட்டிருக்கீங்க? நான் வண்டி பைக் கட்டுறேன் சார். சரி, நான் தாளத்திலேருந்து வரேன், சங்கர் நகர் வடக்கு தாளத்திலேருந்து வரோம். 6 திருப்பு கொடுத்துருக்கேன், 6 திருப்பு கொடுக்க போகிறேன், 5 திருப்பு கொடுத்து 6 திருப்பு கொடுத்துருக்கேன். இன்னும் நடவடிக்கை எடுக்கவே இல்லை. அதான் இந்த திருப்பு கண்டிப்பாக எடுப்பாங்கன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. ஏதாவது இதுவரைக்கும் பதில் மனு வந்திருக்கு? அதாவது மனுக்கள் கொடுத்து உங்கள்கிட்டருந்து வாங்கிய 30 நாட்களில் பதில் மனு உங்கள்கிட்ட கொடுப்பாங்க, அது போன்ற தகுதி இல்லை, இது போன்ற ஏதாவது பதில்கள் வந்து இதுவரைக்கும் இங்கேருந்து கொடுத்துருக்காங்களா? இல்லை, ஒன்றும் கிடைக்கல. இன்னும் ஒன்றும் கிடைக்கல சார். அதான் இந்த திருப்பு வந்து கொடுக்க வந்திருக்கேன். கண்டிப்பாக தேவேந்திரன் அவர்கள் கூறிய கருத்துக்களை கேட்டிருப்பீங்க. அதாவது இங்கு மனுக்கள், அதாவது பொதுமக்களிடமிருந்து இந்த குறைகள் பெறப்பட்ட மனுக்கள் பெறப்பட்டு 30 நாட்களில் அவர்களுக்கு பதில்கள் தெரிவிக்க வேண்டும். ஆனால் அவர் இதுவரை 5 முறை கொடுத்திருக்கிறார். இது 6வது முறையாக இந்த மாற்றுத்திறனாளி மனுக்களை கொடுப்பதற்காக வந்திருக்கார். இதுவரை அவர்களுக்கு எந்தவித பதிலும் கிடைக்கவில்லை என்று கூறுகிறார். இதுபோன்று பல்வேறு பிரச்சனைகளுக்காக தொடர்ச்சியாக அவருடைய குறைகளுக்கு தீர்வு கிடைக்காதன் காரணமாக தொடர்ச்சியாக ஒவ்வொரு வாரமும் இங்கு வரும் மக்களின் கூட்டமானது அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. இதோ இன்னொரு முதியவர் நம்மோடு இருக்கிறார், அவருடன் கேட்கலாம். ஐயா வணக்கம், எங்கிருந்து வர்றீங்க? உங்களுக்கு என்ன உதவி தொகைக்காக கொடுத்துருக்கீங்க? எத்தனை நான் மனுக்கள் இதுவரை கொடுத்துருக்கீங்க? இதுவரைக்கும் 5-6 மனு கொடுத்துருக்கேன். இப்போ ஒரு வருஷமாக நான் ஜங்ஷன்லேருந்து வரேன், திருநெல்வேலி ஜங்ஷன்லேருந்து வரேன். இதுவரைக்கும் காலகாட்சியில் அங்கங்கே எல்லாருக்கும் கொடுத்துருவாச்சும், ஒன்றும் வழி இல்லை, ஒன்றும் பிரயோஜனமே இல்லை. கலைஞர் பண்டைக்கு இப்போ கலைஞர் கொடுப்போன்னு வந்திருக்கேன், கொடுத்துருக்கேன். நான் ரசி வரல. அதாவது மாவட்ட ஆட்சியில் இதுக்கு முன்னாடி கொடுத்துருக்கீங்கல்ல, இதுவரைக்கும் இந்த மாற்று என்ன உதவி தொகைக்காக அங்கே கொடுத்துருக்கீங்க? முதியோர் தொகை, அதாவது எனக்கு நடக்க முடியல, வைக்க முடியல, வேலை பார்க்க முடியல, இதுக்காக முதியோர் உதவி தொகைக்கு கொடுத்துருக்கு. கண்டிப்பாக தேவேந்திரன் அவர் கூறிய கருத்துக்களை கேட்டிருப்பீங்க. தொடர்ச்சியாக இது போன்று பல்வேறு காரணங்களுக்காக உதவித்தொகையை மட்டுமின்றி பல்வேறு அடிப்படை வசதிகளுக்காகவும் தொடர்ச்சியாக பொதுமக்கள் இந்த குறை தீர்க்கும் நாள் கூட்டம் அரங்கில் கொடுத்தால் தங்களுக்கு தீர்வு காணும் என்ற, தீர்வு கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் தொடர்ச்சியாக அவர்கள் வருகிறார்கள். ஆனால் பல முறை மனுக்கள் கொடுத்தும் இதற்கு தீர்வு காணப்படவில்லை என்ற குறைகள் தான் தொடர்ச்சியாக மக்களிடமிருந்து வெளிப்படையாக தெரிவிக்கப்படுகிறது. இதற்கு காரணம் என்றால் மாவட்ட ஆட்சியர் அவர்களோ மாவட்ட வருவாய் அவர்களோ இங்கிருந்து அந்த துறை சார்ந்த அலுவலர்களுக்கு அனுப்பப்பட்டாலும் அதற்கு கீழ் உள்ள அந்த துறை சார்ந்த அலுவலர்களும் அதிகாரிகளும் சரியாக செயல்பட்டு உடனடியாக இந்த மனுக்களுக்கு தீர்வு கொடுக்கப்பட்டால் கண்டிப்பாக இந்த குறை தீர்க்கும் நாள் கூட்டத்தில் மக்கள் குறைகளுக்காக கொண்டு வரக்கூடிய மனுக்கள் குறையும் என்பதில் எந்தவித ஐயப்பாடும் இல்லை. தேவேந்திரன்.